ஆர்மியில வந்து உங்களுக்கு நீங்க சிப்பாயாகவும் போகலாம், இன்னொன்று ஆபீசராகவும் போகலாம். இல்லை என்னென்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, நீங்க சப்போஸ் ஒரு கிராஜுவேட்டா இருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தீங்கன்னா நீங்க ஆபீசரா போகலாம். ஆனா உங்களுக்கு வந்து நீங்க 10th அந்த பிளஸ் டூ வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு டிப்ளமோ வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சிப்பாய் அந்த மாதிரி போகலாம். நீங்க ஆர்மியில, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்மி பார்ப்போம். ஆர்மியில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருவோம். நீங்க பிளஸ் டூ முடிக்கும் போதே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒன்று வந்து என்னன்னா NDA, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அது வருஷத்துக்கு 2 times கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுல நீங்க போகலாம். அடுத்து வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் TES அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ரெண்டுமே நீங்க ஆபீசரா போறக்கு ஒரு இது. நீங்க NDA சூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வருஷத்துக்கு 2 times கண்டக்ட் பண்றாங்க. ஒன்று வந்து ஜூலை அந்த ரேஞ்ச் இருக்கும், இன்னொன்று வந்து பிப்ரவரி அந்த டைமில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் NDA வந்து எல்லாத்துக்குமே காமன் ஒரு டெஸ்ட்டு தான். NDA வந்து எப்போவுமே நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது வந்து ஒரு ஒரு பேஸ் மாதிரி ஒரு அது அந்த ஒரு டெஸ்ட் எழுதினீங்கன்னா நீங்கள் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி மூணு இதுக்குமே போகலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் தகுந்த மாதிரி கட் ஆஃப் உங்களுக்கு மாறும். இதுல வந்து உங்களுக்கு எதுல கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கும்னா ஏர்ஃபோர்ஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கும்.